தக்குரியும் புதையலும். மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். தற்குறிகளின் தலைவன் என்றுதான் அவனை சொல்ல வேண்டும். அவனால் ஒரு பயனும் இல்லை என்பதை தந்தை உணர்ந்தான். அதனால் அவனிடம் 1000 பணத்தை கொடுத்து, இந்த பணத்தை வச்சுக்கோ, எங்கேயாவது போ, எதையாவது கற்றுக்கிட்டு திரும்பு. அவனும் கிளம்பிவிட்டான். 1 ஆண்டு கழித்து திரும்பி வந்தான். தந்தை மகிழ்ந்தான். மகனே, இந்த 1 ஆண்டில் என்ன கற்று வந்தாய் என்று கேட்டான். தந்தையே, தாங்கள் கொடுத்த 1000 பணத்தையும் செலவு செய்து ஒரு அரிய கலையை கற்று வந்துள்ளேன் என்றான். தந்தை பரபரத்தான். அப்படி என்ன கலையை கற்று வந்தாய் என்று கேட்டான். தந்தையே, நாய்கள் பாஷையை நான் கற்று வந்திருக்கிறேன். நாய்கள் குறைப்பதில் இருந்து அவைகள் என்ன பேசுகின்றன என்பதை என்னால் சொல்ல முடியும் என்றான் மகன். தந்தை கோபமானான். தற்குறி என்பதை மீண்டும் நிரூபிக்கிறாயே, நாய் பாஷையை கற்றுக்கொண்டு நீ எதை சாதிக்கப் போகிறாய்? இனியும் என் முன்னால் நின்றால் உன்னை கடித்து நான் கொன்று விடுவேன். தயவு செய்து இங்கிருந்து போ என்று கத்தினான். மகன் ஓட்டம் பிடித்தான். பக்கத்து ஊரையும் அடைந்தான். அங்கே இருந்த பாழடைந்த மண்டபத்தில் தங்கினான். அதை பார்த்த அந்த ஊர்க்காரர்கள் மிரண்டனர். காரணம், அந்த மண்டபத்தில் கொடூரமான நாய்கள் இருந்தன. அங்கு தங்குபவர்களையும் கொன்று இரத்தத்தை குடித்துவிடும். மறுநாள் அவர்களை பிணமாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் இவனோ தன்னை பார்த்து குறைத்த நாய்களிடம் பேசினான். அவை வாலாட்டி விட்டு அங்கிருந்து ஓடிவிட்டன. பொழுது புலர்ந்தது. அவன் உயிருடன் எழுந்தான். அந்த அதிசயத்தை கேள்விப்பட்டு ஊரார் அந்த மண்டபத்தின் முன்னால் கூடிவிட்டனர். நீ மட்டும் அந்த நாய்களிடம் இருந்து எப்படி தப்பித்தாய் என்று கேட்டனர். அவன் அவர்களிடம், இந்த மண்டபத்தில் பெரிய புதையல் இருக்கிறது. அதற்கு பாதுகாவலாகவே அந்த நாய்கள் இருந்துள்ளன. நான் அவைகளிடம் பேசினேன். அந்த புதையலை நீ எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு அவைகள் எல்லாம் சென்று விட்டன என்றான். உடனே ஊர் மக்கள் அனைவரும், அந்த புதையலை நீயே எடுத்துக்கொள் என்றனர். இந்த புதையலை எடுத்துக்கொண்டு மிக பெரிய கோடீஸ்வரனாக ஊர் திரும்பினான் அவன். கல்வி எதுவானாலும், எந்த நிலையில் கற்றாலும், என்றோ ஒரு நாள் நிச்சயமாக பலன் தரும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த நேரத்தில் வள்ளுவனின் வாக்கை நினைவு கூர்ந்து இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.